இந்த ட்ரான்சாக்ஷன்ல ப்ராஃபிட் வருமாப்பா? என்னடா நீ ஒருத்தன், டெஃபினட்டா 1 crore இருக்கு. சரி சரி கிளம்பலாமா? குட் மார்னிங் டாடி. வாமா கீதா, மீட் மை பார்ட்னர் மிஸ்டர் தியாகராஜன், நம்ம கம்பெனி ஷேர் ஹோல்டர். ஹலோ. ஒண்ணு இல்லம்மா, நார்த்ல இருந்து மகேந்திர பூபதி சுவாமிகள் ஒரு பெரிய மகான் வந்திருக்கார், அவருடைய உபன்யாசத்தை கேட்கலாம் போறேன், நீ வரியா? ஓகே ஓகே, உனக்கு இந்த ஏஜ்ல உபன்யாசங்கள்லாம் பிடிக்காது. ஆமா, எங்க போயிட்டு வர நீ? ரெக்கார்ட்ஸ் வாங்க போயிருந்தேன். பாத்தீங்களா சார், என் மகளுக்கு மியூசிக் தான் ஒரே பைத்தியம், அவளே ஸ்டேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் கொடுக்கறா, அவ ஃப்ரீடத்துல தலையிடுறதே கிடையாது. போயிட்டு வாமா. ஓகே, see you. சரி வாடா போலாம். மைதிலி கண்ணா, இப்ப வாசிச்சு அந்த ஸ்டைல் எப்படி? பிச்சு வதட்டிங்க போங்க. இதுக்கு இப்படி சொன்னா எப்படி? இப்பதான் இருக்கு கிளைமேக்ஸ் கேக்குறியா? என்ன ரொம்ப நேரமா எங்கேஜ்டாவே இருக்கு. தூள் கழுப்பிட்டீங்க, ஐயோ இப்படித்தான் இப்படி வாசிக்கிறீங்களோ? கையால தான். ஜோக்கெல்லாம் அடிக்காதீங்க. இப்போ நான் மட்டும் கிட்ட இருந்தா என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்ன கிஸ் பண்ணுவாங்கறியா? வெக்கமா இருக்கீங்க. வெக்கமா? அதெல்லாம் இருக்கவே கூடாது. ஓகே, போலயே டிவி இருந்தா பாத்துக்கிட்டே பேசலாம் இல்ல? ஏன் டிவில தான் பாக்கணுமா? நேர்லயே பார்த்தா போகுது. எங்க பாக்கலாம்? நீ எங்க பாக்க சொல்றியோ அங்கேயே பாக்கலாம். அப்போ காஸ்மோபாலிட்டன் கிளப் கிட்ட வெயிட் பண்றேன், லேட் பண்ணாம வந்துடுங்க. வைக்கட்டுமா? திட்டுகளா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் லேட் பண்றதே இல்லை. அட என்னடா இது, இப்பதான் போன் வச்சு அதுக்குள்ள இன்னொரு போன் வருது. மைதிலியா இருக்குமா மாதவியா இருக்குமா ஏதோ ஒண்ணு. ஓகே ஓகே. ஹலோ ஹலோ, இப்ப நான் எல்லோ கலர் டிரஸ்ல வருவேன், அது உங்களுக்கு பிடிக்குமா? எல்லோ மட்டும் இல்ல கண்ணு, எனக்கு கலர்ல எல்லா கலருமே பிடிக்கும். ப்ளீஸ் லேட் பண்ணாம வந்துருங்க. ஆமா, நீ எவ்வளவு நேரத்துல வருவேன்? 10 நிமிஷத்துல வந்துருவேன். 10 நிமிஷத்துல வருவியா? என்ன ரீல் விடுறியா? நீங்க வேணா பாருங்க, 10 நிமிஷத்துல வந்துருவேன். பெட் வேணா கட்டுற பாருங்களேன். ஓகே ஓகே, இப்ப பெட் கட்டுறேங்கிற, போக போக நான் உன்னை பெட்லயே கட்டிக்க வைக்கிறேன். அதான் எங்க பாக்கணும்னு சொல்லியாச்சு, சீக்கிரம் வரணும்னு சொல்லிட்டேன், அப்புறம் எத்தனை நேரம் தான் ஃபோன் பண்ணுவீங்க? சே, ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன், எங்கேஜ்டாவே இருந்தது. இப்போதைக்கு இப்போதான் முதல் தடவையா பேசுறேன். ஐ அம் கீதா ஹியர். கீதாவா? ஓ ஐ அம் சாரி, ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன குழப்பம். கொஞ்சம் சத்தம் கீதாங்கிற அளவு சீதாங்கிற அளவு. ஆமா, ஹவ் ஆர் யூ? பாத்த ரொம்ப நாளாச்சு, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, ரெக்கார்ட்ல ட்ரம் சொல்ல கேட்டேன், உங்க ஞாபகம் வந்தது, அதான் போன் பண்ணேன். ஆஹா, வாட் எ கோயின்சிடென்ஸ். நான் கூட இப்பதான் ஒரு லதா மங்கேஷ்கர் ரெக்கார்ட் போட்டு கேட்டேன், உடனே எனக்கு ஓ ஞாபகம் தான். போயிடா. நிஜமாவா? உண்மையிலேயே என் ஞாபகம் உங்களுக்கு இருக்கா? என்ன அப்படி சொல்லிட்ட? நான் மட்டும் ஆஞ்சநேயரா இருந்திருந்தா என்னோட இதயத்தை திறந்து உன்னோட நேயருங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிருக்கேன். நல்லவே டைலாக் எழுதுறீங்க. என்ன அப்புறம் அப்புறங்கிறீங்க? அப்புறப்படுத்துற மாதிரியும் தெரியுது, அவசரப்படுற மாதிரியும் தெரியுது. ஓ, அதான் போன்லயே யாரையும் அவசரமா பார்க்க வர்றதா சொன்னீங்க போல இருக்குல்ல? அது அது ஒண்ணுமில்ல கீதா, எங்க அத்த பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் கிட்ட வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமா வந்துடுறேன்னு சொன்னேன். அதான் எவ்வளவு சீரியஸ் மேட்டர்னு சொல்றீங்க, என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்களே. எனக்கு உன்ன விட மத்தவங்களா முக்கியம். சரி சரி, நாளைக்கு ப்ரோக்ராம்ல மீட் பண்ணுவோம். ஓகே பை. எஸ் கீதா ஹியர். சொன்னாலே உங்க வாய்ஸ்லயே தான் தெரியுது கீதான்னு. நான் ரமணன் பேசுறேன். சொன்னாதான் தெரியுது நீங்க தான் ரமணன். அதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்கவே இல்லை. உங்க போன் சொன்னேன். அம்மா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, லாஸ்ட் ப்ரோகிராம் மீட் பண்ணது, பேசி ரொம்ப நாள் ஆச்சேன்னு போன் பண்ணேன். ஆமா, நாளைக்கு ப்ரோகிராம்ல புதுசா ஏதாவது டியூன் பாட போறீங்களா? அதெல்லாம் அங்க வந்தா தானே தெரியும். ஐ ஹேவ் நோ ஐடியா. சாரி, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, ஒண்ணு இல்ல, நாளைக்கு ப்ரோகிராம்ல மீட் பண்ணலாம். ஓகே.
வாழ்க்கையில படிப்படியா முன்னேறானோ அவன்தான்டா மனுஷன். நேற்று 800 மில்லி சாப்பிட்டிருந்தேன், இன்னைக்கு 850 மில்லி சாப்பிட்டிருக்கேன். இது முன்னேற்றம் இல்லைங்க யா. குட் மார்னிங்டா மாப்பிள்ள. கடவுளே, காலங்கத்தில ஏத்துட்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, இதான் ஏகம் பாட்டில் உடைஞ்சிரு போது விடுறாடே. வயசான காலத்துல அம்மா என்ன கஷ்டப்படுத்துறேன், திருத்தக்கூடாதா திருத்தக்கூடாதான்னு நான் கேக்குறேன். நீ அம்மா ஒரு கிழ கட்ட சின்ன வயசுல நான் குளிக்கன்னா பட்ட போட விடாதா பட்ட போட விடாதான்னு சொல்லும். அப்ப எல்லாம் நான் பட்டையே போடுறது இல்ல. இப்ப நான் தினைக்கும் பட்ட போட்டு போறேனா கட்டையில போறேன்னு திட்டுது. அத விடுறா நாடம் பொழுத கவனி. படிச்சவனி ஏன்டா அந்த பட்டையெல்லாம் அடிக்கிற? படிச்சவன் சொல்லி என்னோட வயிற்றுச்சில கலப்பாதரா. படிச்சவனுக்கு வேலை கிடைக்கலன்னு விரக்தி அடைஞ்சிட்டான்னு வச்சுக்க, அவன் பட்டை அடிக்கிறதோட இருக்க மாட்டான். பட்டை காய்ச்சினாலும் காய்ச்சி வேண்ட. நாம் படிச்சம் படுற பிஎஸ்சி அது சோறு போடுதுங்கிறியா? ஆனா நீ வாசிக்கிறப்பார் பி கார்டு சி கார்டு அதானடா சோறு போடுது. எடுத்து அந்த பாடா போன ட்ரம் அடிக்கிறான் சிவாவை ஏத்திர எக்கானமி மெயின்டைன் பண்ணும். கரெக்டா வந்துடுற. சும்மா சொல்லக்கூடாது ரமது, நீ தண்ணி அடிச்சாலும் வேலையில கரெக்டா இருக்க. அதான் நம்ம ஸ்பெஷாலிட்டி. இதயவாசல் வருகம் என்று பாடலொன்று பாடும் எதுகை தேடும் மோனை என்று கவிதை உன்னை நாடும் ஏகாந்த ஜாடை என நீராட்டும் ஓடை ஏகாந்த ஜாடை என நீராட்டும் ஓடை இதயவாசல் வருகவென்று பாடலொன்று பாடும் எதுகை தேடும் மோனை என்று கவிதை உன்னை நாடும் பல கனவினை விதைத்தவை பால் நிலவென வளர்கிறாள். பல கனவினை விதைத்தவை பால் நிலவென வளர்கிறாள். மனக்கதவினை திறந்தவை பின்னுடைய மறுக்கிறான். கோலம் போடும் நீலக்கண்ணில் மலைத்தே கோலம் போடும் நீலக்கண்ணில் மலைத்தே இதயவாசல் வருகவென்று பாடலொன்று பாடும் எதுகை தேடும் மோனை என்று கவிதை உன்னை நாடும். Thank you.
பார்க்கிறாய். நான் மெழுகாயுருகள் வாட்டும் சுடரே நீயாடு, நான் மெழுகாயுருகள் வாட்டும் சுடரே நீயாடு. இதய வாசல் வருகவென்று பாடலொன்று பாடும், எதுகை தேடும் மோன என்று கவிதை உன்னை நாடும். நீராந்த ஜாடை நீராட்டும் ஓடை, நீராந்த ஜாடை நீராட்டும் ஓடை. அடிச்ச நீ என்ன அடிச்சு என்ன கொஞ்சம் கூட வருத்தப்படல, ஆனா நீ என்ன அடிக்கும் போது தொட்ட பாரு, அதுக்காக சந்தோஷப்படுறேன். சுத்தி நிக்கிற அத்தனை பேர் என் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நீ என்ன தொட்ட நான் உன்ன தொட எனக்காக உங்க உயிரை பத்தி கூட கவலைப்படாம கண்ணாமண்ணான சண்டை போட்டீங்களே, ஏதாவது அசம்பாவிதா இருந்தா என்னன்னா இருக்கும்? என்னம்மா ஆக போகுது, ஆஃப்டர் ஆல் இந்த உயிர் தானே போகும். இந்த உயிர் உனக்காக போகும்னா உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவம்மா. உண்மையிலேயே நான் தானே கொடுத்து வச்சவன், ஏன்னா என் கூட யாருமே பொறுக்கல. ஆனா உங்க ரூபத்துல ஒரு அண்ணனை நான் பாக்குறேன்னா தனியா போறேன். ஹலோ, கம்பெனிக்கு யாரும் இல்லையா? உங்களுக்கும் சேர்த்து டிக்கெட் நானே எடுத்துட்டேன், போலாமா? என்ன அப்படி பாக்குறீங்க? முன்ன பின்ன தெரியாதுன்னா பக்கத்துல வந்து உரிமையோட பேசுறீங்கன்னு பாக்குறீங்களா? அத்தனை பேரையும் விட்டுட்டு உங்களை எப்படி தேடி பிடிச்சேன்னு பாக்குறீங்களா? அதுக்கு காரணம் நீங்க நிக்கக்கூடிய எனக்கு வேற ஒரு புரோகிராம் இருக்கு, அத அடிக்கடி வர போறேன். என்ன அப்படி பாக்குறீங்க? நரிமுகத்துல முழிங்க, அடிக்கடி நரிமுகத்திலே முழிங்க. வந்துட்டு போறதுல உனக்கு ஒண்ணு ப்ராப்ளம் இல்லையே? எப்ப வேணாலும் வரலாம், பட் ஒன் திங், நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரு போன் பண்ணிட்டு வாங்க, ஏன்னா சமயத்துல அவர் வீட்டுல இருந்தாலும் இருப்பாரு. ஆமா, அந்தவர் எங்கப்ப? இப்போ போட்டோலதான் இருக்காரு. தாலியை போட்டுட்டு தப்பு பண்ண வேணான்னு கழட்டி வச்சுட்டு மறுபடியும் மாட்டிக்கிறேன். பாவம் பண்றதுல கூட உன் பாலிசி நல்லா தான். லெஃப்ட்ல விஸ்கி, ரைட்ல பியர், சியர்ஸ். ஆமா, கத்த
ரூபா நோட்டுகளை கொடுத்தா நானும் அதுங்களை அங்கங்க அனுப்பிச்சு வச்சா 1500 அதுங்க வாங்கிக்கிடுங்க, கேவலம் 50-100 கமிஷனா எனக்கு கொடுக்குதுங்க அல்பீங்க. ஆமா நீ சொல்றத பார்த்தா அவகிட்ட நிறைய கறக்கலாம் போல இருக்க, பேசாம அவளையே பர்மனண்டா செட்டப் பண்ணிட. கழுத அது வெண்ணடா, உருக்கனா தாண்டா நெய்யாகும், நான் தான் என் கையிலேயே நெய் வச்சிருக்கேன். கையில நெய்யா நீட்டு காட்டு. ஆமா அதான் குழந்தை இருக்கு. காமெடி பண்ணாதடா கழுத, நான் நெய்ன்னு சொன்னது என் பாட்டில படுறாளே கீதா, அவளை சொன்னா கீதாவா? காரு பங்களா எஸ்டேட் ஃபேக்டரி எக்கச்சக்கம், அவ பெரும் புள்ளியாச்சே. அதனால தாண்டா அவளுக்கு வச்சிருக்க நான் புள்ளி. தேருமா தேருமா என்ன, தேத்தி விடுவோம் கூடிய சீக்கிரம். உன் வழிக்கு அவளை கொண்டாந்துரு. ஓகே ஓகே கொண்டாந்துருவோம் சீக்கிரம் பா, அப்பதான் இங்க ஒரு பாரே செட்டப் பண்ண முடியும். ஊத்திக்கிட்டமா? ஊத்திக்காத கொட்டிக்கோ. என்னடா கலக்கிறேன்? எந்த மருந்தா இருந்தாலும் கலக்கித்தான் குடிக்கணும்னு டாக்டரே சொல்லியிருக்காரு. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ரிஹர்சல் என்ன ஸ்டார்ட் ஆலியா? உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓ சாரி. இட்ஸ் ஓகே. நீ புதுசா ஒரு டியூன் கம்போஸ் பண்ணிருக்கேன், இதுல உங்க அம்மையை மிக்ஸ் பண்ண நல்லா இருக்கும் நினைக்கிறேன். வுட் யூ மைண்ட் லிசனிங் டு திஸ்? கேக்குறேன். அழகு தேவதை அமுத பூமழை, இரவென்றும் பகலென்றும் நினைவினில் மீதக்கிறாள். இருவிழி கமலத்தில் வண்டென பறக்கிறாள். கவிதை அவள் பார்வை லலலா லலலா. இந்த டியூன் எப்படி இருக்கு? உடஞ்சிடும் போல இருக்க. அப்போ நான் நல்லா இல்லையா? நல்லா இல்லன்னா நான் ரசிப்பேனா? நீ ரசிக்கிறதுனால நான் வாசிக்கிறேன். நாளைக்கு புரோகிராம்ல புது ஸ்டைல் ஒண்ணு வாசிக்க போறேன், கேக்குறியா? Very fine. Thank you. Let's go. இது என்ன மந்திர கோல? நல்லாவே மயக்குது. எனக்கு நல்லாவே புரியுது. கீதாவோட காத்து சிவா பக்கம் கிரியா, சிவா வாச்ச அதான் சக்தி அவன் பக்கம் இருக்கு. அது அவன் வந்த ராசி, இது நீ வந்த ராசி. டேக் இட் ஈஸி. எதை தொட்டாலும் உங்க ஞாபகம், என் மனசு என்னவோ உங்களையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு கூட என் ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் நினைக்கிறேன். இல்ல Thank you.
பக்கமோ அத்தாதி எங்கே நீ போற குத்தாதி நினைச்சேன் நினைச்ச மாதிரி நீங்களே வந்துட்டீங்க.
செலக்ட் ஆகுது. சாரி, நான் எப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றதில்ல, ஏன்னா குரல் கட்டிக்கல. கொடுத்து வச்சது அவ்வளோதான், ஐஸ்கிரீம் சொன்னேன். சரி, ஏன் வேஸ்ட் பண்ணணும், வேற யாருக்காவது கொடுத்துடலாம். இல்லை, உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சத மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என் மனசு ஒத்துக்காது. இட்ஸ் ஓகே, இப்படியே வருகட்டும். சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, வில் மீட் இன்சைட். ஆச்சரியமா இருக்கே, ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட்டிக்க வேண்டாம் நினச்சிங்க போல இருக்கு, இப்ப கட்டிக்கிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? உங்க குரல சொன்னேன், நீங்க சாப்பிடுங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் யூ. வில் மீட் இன்சைட். ஓகே, ஐ அம் சோ சாரி. இட்ஸ் ஆல் ரைட். ரொம்ப நேரம் காக்கணும்னா இல்ல, டெலிஃபோன்ல டைம் ஆயிடு. நான் இது வரைக்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பழக்கமே இல்ல, உங்களுக்கு ஐ அம் பழக்கத்தை மாத்திட்டேன். ஐ அம் லக்கி. நீங்க கூட உங்க பழக்கத்தை எனக்காக மாத்திக்கலாம் நினைக்கிறேன். அதாவது நீங்க ட்ரம் அடிக்கிறது எனக்கு பிடிக்கும், ஆனா தம் அடிக்கிறது எனக்கு பிடிக்கல. உனக்கு ஒன்னு பிடிக்கலன்னா நான் தொடவா போறேன், உனக்காக நான் எதையும் தியாகம் செய்ய தயாரா. அப்படி என்னடா இருக்கு அதுல விளையாடுறியா? உனக்கு வந்த லெட்டர் தான் மொட்டை கடத்தாச்சு, படிக்கிறேன். அடே மோரம் தட்டுறவனே, இனிமே என் பொண்டாட்டிய வந்து நீ பாத்தீன்னா நடக்கிறதே வேற. 24 மணி நேரத்துல உன் தலைய திருகிடுவேன். உன் தலைய மட்டும் இல்லடா, உன் கூட இருக்கிறானே பம்ப தலைய, என்னத்தா அவன் தலையும் சேர்த்து திருகிடுவேன். ஜொக்கிறத எப்படி மிரட்டி இருக்கிறான் பாத்தியா? யாரடா அவன் பொட்ட பையன் மொட்டை கடைதா செய்திருக்கான் கண்ணா நெல்கடி? நமக்கு நேரம் நல்லா இல்ல, எதுக்கு இந்த அனாவசிய வம்பல்லாம்? அவளை பாக்குறத நிறுத்துறேன். நான் போய் பார்க்க வேணாம் நினைச்சா கூட என்னால பார்க்காம இருக்க முடியாதரா? ஏன் அந்த அளவுக்கு நெஞ்சத்தை கிள்ளிட்டால தலைய கிள்ளிட போறான்டா, ஜாக்கிரத. நீ வேற பயமுறுத்தாதரா, நான் இந்த லெட்டர் வச்சுட்டு என்ன பண்றேன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். ஏன் குழம்புற? சுத்தமா அவளை பாக்குறத விட்டுடு. எப்படிடா பார்க்காம இருக்க முடியும்? இந்த லெட்டர் எதுவும் கையெழுத்து போடல, பிரம்ம ட்ரெஸ் எழுதுல, நான் எவன் பொண்டாட்டின்றா கண்டேன். ஒன்னா ரெண்டா, எவன் பொண்டாட்டியும் லிஸ்ட் இருக்கான. ஒரு என்னன்னு மாத்திரம் காதல போடு, எக்கச்சக்கமா சுத்து தேர்வுல அவளுக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் வந்ததே இல்லை, ஏதோ நீங்க சொன்னீங்கிறதுக்காக வந்தேன். இந்த மாதிரி ஹோட்டல்லாம் உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் தான் முதல் தடவை. இது சாப்பிட்டால ரெஸ்டாரண்ட் வாட் இஸ் ராங் இன் இட்? நான் ஏன் உங்க வர சொன்னேன்னா, யூ நோ சம்திங், இப்பெல்லாம் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. அப்படி பார்க்காட்டியும் அடிக்கடி பேசணும்னு என் மனசு எப்படி அடிச்சுக்க தெரியுமா? இப்படி பட்டு பட்டுன்னு அடிச்சுக்கிட்டா கடைசியில் ஆச்சரியத்துக்கு ஆகும். நீ சிரிக்கிறது கூட ஃபேண்டாஸ்டிக். யாராவது கவிதை பார்த்தான்னா அவனுக்கு கவிதை எழுதி முடிக்கவே முடியாது. எனக்கு எப்பாவதுதான் கனவு வரும். என்ன கனவு கண்ட என்ன, நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டேன். இப்பெல்லாம் அடிக்கடி கனவு வருது. என்ன கனவு கண்ட என்ன, நான் ரொம்ப ரொம்ப நினைச்சு பார்க்கறேன். அப்படி என்ன கனவு சொல்லக்கூடாது? ஜோக் ஆட்டம் சொல்லக்கூடாது கனவா?
ஹலோ சிவா, ஹவ் ஆர் யூ? டேய் டேய் டேய், லாங் டைம் நோ சி. எப்படா வந்த? இன்னைக்கு மார்னிங் தான் வந்தேன். டாய்லண்ட்ல இருந்து சுவிட்சர்லாந்து, சுவிட்சர்லாந்து இருந்து அயர்லாந்து, அயர்லாந்து இருந்து ஸ்காட்லாந்து, ஸ்காட்லாந்து இருந்து நேரா மதர்லாந்து, ஸ்ட்ரைட்டா இங்க வரேன். நேரா ஃப்ளைட்ல இங்க தான் வந்தேன். நோ நோ நோ, ஏர்போர்ட்ல இருந்து டாக்ஸில வந்தேன். சிவா, உனக்கு ரொம்ப பிடிக்குமே, வைஃபை பேசிக்கிறேன். இந்தா அல்ல, அப்படியே இல்ல. அடடா காசு, இப்பெல்லாம் நான் சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டேன். இஸ் இட் ஹவ் வாட் யூ மிஸ்? ஓ, இந்தியன் வுமன், நோ ஸ்மோக்கிங். இட்ஸ் ஆல் ரைட். நீ வழக்கமா குடிப்பிய ஸ்காட்ச் விஸ்கி ஒரு டசன் தள்ளிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு சாயந்தரம் பெரிய பார்ட்டி கொடுக்க போறேன், நீ கண்டிப்பா வரணும். தூள் கலப்பிடுவான். நோ 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 நோ, நான் தம்மே அடிக்கிறது இல்ல, எங்கடா தண்ணி அடிக்க போறேன். லீவ் மீ அலோன், கோ அண்ட் என்ஜாய் யுவர்செல்ஃப். வாட் நான்சென்ஸ், நோ ஸ்மோக்கிங், நோ ட்ரிங்கிங். ஏன், யாரையாவது லவ் பண்றிய? சிவா, லவ் பண்ணாலே ஒரு பெரிய ஆபத்து. அதை தொடாதே, இதை தொடாதேன்னு 1000 கண்டிஷன்ஸ் போடுவாங்க. நினைக்கிறேன். தியாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒருவேளை நான் யாரையாவது லவ் பண்றேனோ? அப்கோர்ஸ், என்ன அறியாமலே நான் லவ் பண்றேன். நான் லவ் பண்ணி ஒருவேளை அவங்க லவ் பண்ண போயிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும் இல்லையா? உங்களுக்கு ஏன் தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்க? அது இல்லை கீதா, ரொம்ப பிராங்கா பேசணும்னா உன்னோட அழகுக்கும் அந்தஸ்துக்கும் நான் ஏணி வச்சா கூட எட்ட மாட்டேன். எட்டாதங்கிறீங்களா? ஏ 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
தங்கச்சி மேல எனக்கு அக்கறை இருக்கும்னு நீ நம்புனா சிவாவை நீ விரும்புறது எனக்கு பிடிக்கவே இல்லம்மா. அவன் ஒண்ணு என் திங்கிற சொத்துல மண்ணா வாரி வச்சல, ஆனா அவன் ஒரு பொம்பளை புடிக்கி நடுத்தருவுல அலையிற அந்த நாய நீ நடு வீட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா. அவர் உதாரணத்தை கூட நாயின்னு சொல்லாதீங்கண்ணா. ஆமாம்மா, நாய்க்காவது நன்றி உண்டு, அவனுக்கு அது கூட கிடையாது. அவனை பத்தி உங்ககிட்ட சொல்ல போய் என் மேல உனக்கு வீணாயே வருத்தம். ஏதோ மனசு கேட்கல, அந்த வழியா போகாத, ஆபத்துன்னு சொல்லி அபாயங்கிற போட போட்டுட்டேன். திரும்ப அதே வழியா போறதும் போகாததும் உன் இஷ்டமா. நீங்க வருத்தப்படுறத எனக்கு என்னவோ போல இருக்குன்னா, முன்னவர் எப்படியோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப அவர் தெரிஞ்சுட்டாரு நினைக்கிறேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அவரை மனப்பூர்வமா விரும்பிட்டேன். கல்யாணமும் பண்ணிக்கணும்னு முடிவும் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என் மனசை மாத்திக்கணும்னா எனக்கு அந்த பக்குவம் இல்லைன்னா. உனக்கு பக்குவம் இல்லதான் அம்மா, ஆசை இருக்கிற வரைக்கும் தான் உன்னை பௌர்ணமின்னு சொல்லுவான். ஆசை தேர்ந்தெடுத்துன்னு வச்சுக்க அம்மா ஆசைக்கிடும். அம்மா ஏதோ என் கடமை சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் விதி விட்ட வழிமா என்னதான் இருந்தாலும் நான் யாரு, நான் என்ன உன் கூட பிறந்தவனா, நான் சொல்றதெல்லாம் நீ கேக்குறதுக்கு. உன் கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நிர்ணயிக்கிறது நான் தான், நீ இல்ல. கைத்த எடுத்துக்கிட்டு போய் ஊஞ்சல் கட்டி ஆட போறேன்னு நினைச்சேன், இப்ப வந்து தூக்கு மாட்டிட்டு தொங்க போறேன் விளையாட்டு தினமா சொல்றிய. இதையும் கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை இல்லம்மா. ஐ ஆம் யுவர் ஃபாதர். இது என் வாழ்க்கை பிரச்சனைப்பா, இதுல எனக்கு அக்கறை இல்லைங்கிறீங்களா, இல்ல உரிமைதான் இல்லைங்கிறீங்களா? உரிமை உனக்குத்தான் உண்டுன்னு எதிர்த்து பேச ஆரம்பிச்சா எதையும் இழக்க தயாராயிடுவேன். என் வாக்குக்கு உங்ககிட்ட வேல்யூ இல்லைன்னா என் சொத்துக்கு நீ வாரிசு இல்லைன்னு சொல்றதுக்கு எத்தனை நாழி ஆகும்? உன்னை பெத்த நான் வேணும்னா இந்த பேப்பர்ல எஸ்னு டிக் பண்ணு, இல்ல வேற எந்த நாயாவது வேணும்னா நோன்னு டிக் பண்ணு.
இந்த கல்யாணம் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. நான் அவர்கிட்ட சொல்லிக்காம இறங்கி வந்துட்டேங்க. எனக்கு சொத்த சுகம் பெருசு இல்லைங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. என்னை ஏமாத்திடாதீங்க. சொத்தோட ஒருவன் பார்த்தா எல்லாத்தையும் உதவிட்டு வரல. இவங்க அப்பா ஒரு கிழப்பையன், கௌரவம் பார்த்து ஒரு பிள்ளையை பத்தி தள்ளுவோம், அப்புறம் பாட்ட சொத்து பேரனுக்கு தானே கணக்கு தான். ஓகே ஓகே. எங்க அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் இல்லை. நானும் நான் நினைச்சிட்டு இருந்த மதுவுக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கல. எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கோ ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கோ வேற யாருமே இல்லை. நீங்களாவது வந்து என் கல்யாணத்தை நடத்தணும். உங்களுக்கும் இந்த கல்யாணம் பிடிக்கலன்னா மாலை போடுற பாக்கியமே இல்ல. அட்லீஸ்ட் மாலை எடுத்து கொடுக்கற பாக்கியமா கொடுத்தீ. சாட்சி வைக்கிறதுக்காவது நான் ஒருத்தருக்குன்னு நினைச்சேன். அதுவே எனக்கு போற கீதா. உன் கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். யூ டோன்ட் வரி. ஒரு இனிய ராகமா அமையணும்னு நான் ஆண்டவன பிரார்த்தனை பண்றேன். வாங்கம்மா. என்ன வேலு, அப்பா இருக்காரா? அது ஏமா கேக்குறீங்க? ஐயா கோச்சுக்கிட்டு காசிக்கு போயிட்டாருமா. ஏமா உங்க கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? மாப்பிள்ள எங்கம்மா? டாக்ஸில இருக்காரு. கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு பழனி முருகன் ஒரு குறையும் வைக்க மாட்டாரு. ஐயாவுக்கு ஒரு பேர குழந்தை பிறந்துருச்சுன்னா ஐயா கோபமெல்லாம் சரியா போயிடும். நீங்க நல்லபடியா இருப்பீங்கம்மா. வாங்கம்மா. இதில் மழையே இல்லை, ராகம்தான் இதில் இசையே இல்லை. பாய்மரம் ஒன்று நான் சிரித்தேனம்மா, புயல் வர கழுது அதில் தவித்தேனம்மா. திசை மாறவே படுமாறிலே அலை அதில் எழுதிடும் கவிதை என்றேன். மேகம்தான் இதில் மழையே இல்லை, சாகம்தான் இதில் இசையே இல்லை. இருளை போக்க இல்லை, தோணி என்றே நதியை கடக்க இல்லை. புலரென்றேன் மேகத்திலே மறந்து கொண்டாளாம், பலரென்றேன் சிறுகளையே மூடி கொண்டாளாம். கடல் என்றேன் அலைகளையே நிறுத்தி கொண்டாளாம், கடல் என்றேன் அலைகளையே நிறுத்தி கொண்டாளாம்.
நீனு சிக்கல்
மீன் சிக்காட்டி கூட பரவாயில்ல, அது வலையே அத்துக்கிட்டு போயிடுச்சு. அதான் நீ வளைய வளையமா விடுற. ஏதோ கஷ்டப்படுற காலத்துல சொத்தோட வருவேன், சுகத்தோட இருக்கலாம் நினைச்சேன், கடைசியில கஷ்ட காலமா வந்துட்டேன். உங்களுக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கிக்கலாம்னு இறங்கி வந்தேனே. நான் கஷ்ட காலம் தாங்க, நான் கஷ்ட காலம் தான். நமக்கு எங்க மத்தவங்க சொத்து, நாமளே சம்பாதிச்சு கூடாது. ஆமாடி, அத நீதான் எனக்கு சொல்லணும். ட்ரம் அடிச்சாலே பணம் வருண்டி, அது தம்மடிக்க கூட பட்டாது. ஏதோ பணத்தோடு வருவ, கோடீஸ்வரனா இருக்கலாம் நினைச்சேன், கடைசியில கோடி வீட்டுல ஈஸ்வரன் திருக்கிற மாதிரி என் கணக்கே தப்பாயிடுச்சு. சார், சார் சொல்லுங்க. இன்னைக்கு ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம்? இன்னைக்கு ப்ரோக்ராம் ரீ ரெக்கார்டிங். ரீ ரெக்கார்டிங். என்ன படம் பண்றோம்? ஜாங்கோ. ஜாங்கோ அதுக்கு ஆல்ரெடி நாலு ரீல் பண்ணிட்டோம் சார். அமௌண்ட் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எஸ் சார். ஃபிஃப்த் ரீல் பிட் 1A. பிட் 1A. சீன் சொல்லுங்க. வில்லன் கூடாரத்துல இருக்க குதிரைகள் எல்லாம் ஹீரோ வந்து அவுத்து விட்டுறான். ஓஹோ, இந்த குதிரைகள் எல்லாம் ஸ்லோ மோஷன் வருது. எஸ் சார். ஆமா சார். ரெக்கார்டிங் தட்டல வச்சுக்கலாம் சார். மீதி அடுத்த ப்ரோக்ராம் பாருங்க. என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? ட்ரம் வாசிக்கவும் போக முடியல, யாசிக்கவும் போக முடியல, அதாண்டி யோசிக்கிறேன். குடிக்கிறதுக்கு காஃபி டீ ஏதாவது கிடைக்குமா? வணக்கம் சிவனே. வணக்கம். வடா கழுத உக்கார். அம்மா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கிறேன்டா. ஒரு சீரட்டு இந்தாங்க உங்களுக்கு. இல்ல அத்தா. வணக்கம் அண்ணி. ஒடி என கடிக்க அமைச்சிருக்கான், இன்னும் வரல. சரி, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நான் இந்த தாசு எல்லாம் சேர்ந்து புதுசா ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிச்சிருக்கோம். உங்களெல்லாம் எவன்டா கச்சேரி கூட போறான் அந்த காலத்துல? என்னையே சென்றது இல்லையா அவனும். அதை விடுங்கண்ணே, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டேன், இந்த லேடி வாய்ஸ் மட்டும் கிடைக்கல. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அன்னையே பாட வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், உங்க பாத்துல யாரா ட்ரம் வாசிக்கிறான்? முன்னாலேயே பரமசுத்தை செட் பண்ணிட்டேன். பரமேஸ்வரனா? ஆமாண்ணே. சிவாவை பரமேஸ்வரன் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்கறியா? ஓகே ஓகே. கீதா பாடுறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனை கிடையாது. நீயே கேளு. அண்ணனே சொல்லிட்டார். அப்புறம் நீங்க என்ன நீ சொல்றீங்க? சாரி, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு பாடுறது ஐடியா இல்ல. அண்ணி கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்க அண்ணி. நோ, நான் என் முடிவை மாத்திக்கிறதா இல்ல. சரிங்க அண்ணி, அப்ப நான் போயிட்டு வரேன். ஏண்டி பாட மாட்டேன் சொல்ல? கல்யாணத்துக்கு அப்புறமும் பாடுறது முறைங்கிறீங்களா? வருமானத்துக்கே வழி இல்ல, நமக்கெல்லாம் தன்மான நடி வேண்டி. தன்மானம்னு சொல்றதை விட தாங்க முடியாத கணத்தோட இருக்கீங்க. என்னடி சொல்ற? முழாம இருக்கீங்க. ஏற்கனவே ரெண்டு டிக்கெட்டுக்கே லாட்டரியா, இதுல வேற மூணாவது உருப்படிங்கிறியா? ஓகே ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூட் கண்டுபிடிச்சேன். கீதா, இப்ப நான் என்ன பண்றேன், கம்முன்னு நேரா உங்க அப்பன் கிட்ட போறேன். உனக்கு புள்ள உண்டா இருக்கிற விஷயத்த சொல்றேன். பேரம் பொறக்க போறானுங்கிற சந்தோஷத்துல வாடி மகளேன்னு இப்பாவது கட்டணிக்க மாட்டானா? கல்ல உட்டெறிவோம், அதிர்ஷ்டம் இருந்தா கனி கிடைக்கட்டும், அது இல்ல அட்டி கல்லு தெரிக்கட்டும். ஓ, போய் பாரு. என்னங்க, இந்த வீட்டுக்காரரு, அதான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரரு புண்ணியக்கோட்டி. பெரியவரு புண்ணிய கோடியா? புண்ணியம் கோடி வேணும்னுதான் சொத்து சுகத்தெல்லாம் ஆதீனத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டாருமா? அவரு இப்ப எங்க இருக்காரு தெரியுமா? சாமியாரா போயிட்டாருமா? அவர் எங்க போனார்னு யாருக்கு தெரியும்? கவுந்தாச்சு.
ஓகே ஓகே, உங்க அப்ப மட்டும் சாமியார் அவரடி, அவன் என்னையும் சாமியாராக்கி அவன் ஆண்டியா தாண்டி ஆனா என்ன போண்டி ஆக்கிட்டாண்டி. வீணா எங்க அவரை திட்டுறீங்க? இப்ப மட்டும் என்ன குறைஞ்சு போச்சு? இருக்கிற நானட்ட எல்லாம் வச்சு ஒரு ஆர்கெஸ்ட்ரா வேணா ஆரம்பிங்களே. என்னால தானே உங்களுக்கு இந்த கஷ்டம் எல்லாம். எல்லாத்தையும் காட்டி கொடுத்து நீ கலை இழந்து நிக்கிறத நான் பார்க்க விரும்பலக்கிட்டா. நீங்க ட்ரம்மோட இருக்கிற அந்த கலை இழந்து நிக்கிறது விட நான் இங்க கலை இழந்து நிக்கிறது எவ்வளவோ மேலுங்க. என்ன செய்யறதுன்னே தெரியலடா. கடைசியா நகையெல்லாம் கட்டி கொடுத்தான். கலட்டி கொடுத்துட்டால அப்ப அவளை கலட்டி விட்டுற வேண்டியதானே? கட்டுறதா கண்ணா? இதுக்கு பேர் என்ன? பத்தி புட்டி. இது பத்திட்டா வெத்து புட்டி. எடுத்துக்கடா புது புட்டிய. என்னடா சொல்ற நீ? என்னால ஒண்ணுத்தையுமே புரிஞ்சுக்க முடியல. இந்த சுத்தல் சுந்தரமூர்த்தியுடைய பாணியே தனி. அங்க இருக்கிற பிஸ்கியோட இங்க இருக்கிற சோடாவை எப்படி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன்னு பாரு. வாட்ச் மீ. இதே மாதிரி இங்க இருக்கிற வெத்து சோடாவான ஒண்ணை எங்கேயோ இருக்கிற வெள்ளக்கார விஸ்கியோட மிக்ஸ் பண்ண போறேன். என்ன உங்களுக்கு எப்படி வரும்? உங்களுக்கு எத்தனை பேரா பாருங்க.
உட்காரு மாசம் கர்ப்பிணி குழந்தை கூட அழுமிச்சாரு. இங்க என்ன நினைச்சு அழுற நீ என்ன நினைச்சு நான் சொல்றேன். உன்னை விட்டு நான் எங்க போயிட போறேன்? அழாத சரி நாயா சிரிக்கணும். இந்த பேப்பர் தான் சிரிப்பா சிரிக்கிறது பாருங்க. பேப்பர்ல 1000 வரும் அதெல்லாம் நம்பலாமா? நான் ஏதோ ட்ரம் வாசிக்க வந்த அந்த பொண்ணு ஆஹா ஓஹோண்ணா ஏதோ ஆசைப்பட்டாலும் சொல்லி இதுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. உனக்கு துரோகம் பண்றதுக்கு நான் மிருகமா என்ன? சரி சரி நான் எங்க போயிட்டேன் இருக்கிறேன். வாயு வயிறுமா இருக்கிற என்ன இப்ப போட்ல அடிச்சிட்டு போறீங்க? உன் வயிற்றுல இருக்கிற பிள்ளைக்கு தாளாட்டுற மாதிரி இருக்கு. நீ எதுக்கு கவலைப்படுற? நம்ம கல்யாணம் ஆன புதுசுல ஒரு ஆள் போட்ல போயிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்பதான் போறல்ல. ஒரு விதத்துல பார்த்தா இதோ நல்லா இருக்கு. வாழ்க்கையில நான் இவ்வளவு கஷ்டப்படுறதும் உனக்காகத்தானே. உன் நிம்மதி தான் எனக்கு. தாய் பாசம் என்னன்னு தெரியாமயே வளர்ந்தனா. உங்க ரூபத்துல ஒரு தாய பார்த்த வாயு வயிறுமா இருந்த என்ன ஒரு தாயும் புள்ளியுமா ஆக்கி இத்தனை நாள என்ன வச்சு காப்பாத்துனீங்க. இனிமேலுக்கும் நான் உங்களுக்கு சும்மையா இருக்க கூடாது பாருங்க. அதனால நானே ஒரு வழிய தேடிக்கலான்னு பாக்குறேன். பகவான் ஏன்தான் இப்படி நல்லவங்களை எல்லாம் சோதிக்கிறானோ எனக்கு தெரியல. உன் கதையை கேட்கிறப்ப எனக்கு ரொம்ப பாவமா இருக்குதுமா. 4 பேருக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஜென்மமே நான் எடுத்திருக்கிறேன். அதுக்காகத்தான் இந்த சபாவை கூட நான் நடத்துறேன். இந்த சபாவில் உனக்கு பாடத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீயும் உன் குழந்தையும் நல்லா இருக்கலாம். என் மூலமா உனக்கு 4 கச்சேரி கிடைக்கும். அதனால உனக்கு லாபம் எனக்கு என்ன லாபம்னு நான் யோசிக்க வேண்டாமா?
லாபம் இல்லாம ஒரு தொழில செய்ய முடியுமாமா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. குழந்தை, உனக்கு போக போக எல்லாமே புரியும். குடத்துல இருக்குது பாரு மீன், அது தான் வயிற்று பசியை போக்கிக்கிறதுக்காக அங்க இருக்கிற அழுக்க சாப்பிடுது, அது சுயநலம். அதே சமயம் அந்த குளத்தை சுத்தப்படுத்துது பாரு, அது பொது நலம். அதே மாதிரி தாமா நான் சுயநலத்தையும் பொது நலத்தையும் மிக்ஸ் பண்ணலான்னு பாக்குறேன். நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க? அல்ல 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 அல்ல, நான் யாரையுமே தப்பா நினைக்கிறது இல்ல. ஒரு உத்தமியையோ ஒரு பத்தினியையோ கெடுக்கணுங்கிறது என் கொள்கையே இல்ல. ஆனா நான் உதவி செய்யணும்னா அவ ஒரு உத்தமியாவோ பத்தினியாவோ இருக்க கூடாது அப்படின்னு ஒரு கொள்கைய வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அது தப்புன்னா சொல்லு, ரைட்டுன்னா இல்லு. குழந்தை குழந்தைன்னு குட்டியே, ஓ வயல இப்படி எல்லாம் வார்த்தை வருது. குழந்தையத்தானம்மா வாரி அணைச்சுக்க முடியும். இந்த வயசுல உனக்கு இப்படி எல்லாம் ஆசை வருது? ஐயோ, இந்த வயசுலதானம்மா ஆசையே வருது. உனக்காக என் வயச குறைச்சி முடியும். வாசல்ல போட்ட பார்த்தேன், நாய்கள் ஜாகிரதைன்னு இருந்தது. சாதாரணமா நாய் என்ன எலும்பு துண்டுக்காக தான் அலையும், இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது சதைக்காக அலையுதுன்னு. நீங்கெல்லாம் மனுஷங்களா? இது மாதிரி துப்பிவிங்கன்னு தெரிஞ்சுதான் நான் துண்டையே போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சகஜம் இது, சகசக சக சகஜம். உதவி கேட்டு போகாத இடமே இல்லம்மா. எல்லா இடத்துலயும் ஆம்பளைங்க ஒரே மாதிரியாத்தான் இருக்காங்க. கதையை கேட்டு இறக்கப்படுறவங்களை காட்டிலும் சதைய பார்த்து சபலப்படுறவங்க தான் ஜாஸ்தியா இருக்காங்க. நீ எதுக்காகம்மா இறங்கி போற? இட்லி சுட்டு வித்தாவது நான் உன்னை காப்பாத்த மாட்டேன். அதான் நான் கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காது. இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட ஒன்னும் கேட்டதில்லை. உனக்குன்னு சொல்லிக்க சொந்தக்காரவங்க யாருமே இல்லையா அம்மா? எனக்கா சொந்தக்காரங்களா? கடைசியிலேயாவது நான் ஒருத்த இருக்கேன்னு உனக்கு ஞாபகம் வந்ததம்மா. அன்னைக்கே அபாயம்னு சொல்லி போடு போட்டேன், இன்னைக்கு வந்து அதோகதின்னு நிக்கிறியம்மா. பட்டதான தெரியுது. நீ பட்டதெல்லாம் போதுமா, இந்த பட்டை போடுற இருக்கிற வரைக்கும் உன்ன பட்டு போ விட மாட்டம்மா. மூட்டை தூக்குறனோ இல்ல கல் உடைக்கிறனோ பிச்சை எடுத்தாவது உன்னை நான் காப்பாத்துறம்மா. நான் குடியேற வேண்டாம் மாப்பிள, என்னால உங்க அம்மாவை காப்பாத்த முடியுங்கிறியா இல்லைங்கிறியா நீ சொல்ல மாப்பிள. சுதந்திரமா இருக்க போற அட நீ ஒண்ணு, கல்யாணம் ஆனா கட்டிக்கானு என்னைக்கு யாருக்கும் பயப்பட மாட்டேன். அம்மா பாத்து பாருமா, கார்ல வந்திருக்காங்க. யாரு? கீதாவா? ஆமா. எங்க வந்திருக்காங்க? மூணா நம்பர் ரூம்ல. நானே வந்து ரூம்ல பாக்குறேன்னு சொல்லு. அப்புறம் கார ரெடி எடுத்துவே பஜார் வரைக்கும் போயிருக்கு. என்ன எங்க வீட்டு டிரைவர் கூட எவ்வளவு வாட்ட சத்தமா இருக்க மாட்டியா? இல்ல நம்ம செலக்ஷன். ஹலோ கீதா, பயந்துட்டீங்களா? நான் யாருன்னு பாக்குறீங்களா? கல்யாண பொண்ணுனா வெக்க பண்ணுன்னு பாக்குறீங்களா? வெக்கன்னா எனக்கு என்னன்னே தெரியாது. இன்னைக்கு காலையில கூட பாருங்க, தாலி கட்டும் போது பொண்ணுனா வெக்க பண்ணுன்னு சொன்னாங்க. நான் மேக்சிமம் ட்ரை பண்ணினேன், வெக்கமே வரல. அதுக்கு பதிலா சிரிப்பு தான் வந்தது. அந்த சமயம் பார்த்து போட்டோகிராஃபரும் வந்து போட்டோ எடுத்துட்டான். கீதா, நீங்க வெக்கப்படும் போது ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப, என் பேரை நீங்க கேட்கவே இல்லையே. சரளமா பேசிட்டு இருக்கேன்ல? அதான் சரளா. ஏங்க தலைய ஒழுங்கா பின்னக்கூடாது, இப்படியா பின்னுறது? என் சாரி நல்லா இருக்கா? ஆ, உங்களை நான் எங்க பாத்துருக்கேன் தெரியுமா? என் ஃப்ரெண்டோட மேரேஜ்ல நீங்க கூட பாட்டு பாண்டீங்களே, நான் கூட விசில் அடிக்கல. என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், உம்மன் இருக்கீங்களே, உம்மன் இருந்ததா அழகா இருக்கீங்க. ஆமா, டிஃபன் சாப்பிட்டீங்களா? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி சரி, வாங்க. எங்க அப்பா, எங்க வீட்டுக்காரர் எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். வாங்க வாங்கண்ணா. என்ன கணேசன் சார், என்னுடைய மாப்பிள்ள செலக்ஷன் எப்படி? ரொம்ப நல்ல மாப்பிள்ள பாத்துருக்கீங்க டாடி. என்னம்மா? நான் சொல்லல, இவங்கதான் கீதா. அப்படியா? வணக்கம்மா. உங்க கச்சேரி தான் வேணும்னு என் பொண்ணு ஒத்த கால நின்னா இன்னைக்கு கச்சேரி பிரமாதமா அமையணும். அப்பா அவங்க டைனிங் ஹால்ல இருக்காருமா? என்ன பூந்து விளையாடுறாரு?
ஃப்ரெண்ட்ஸ்ங்கள எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காருமா? நான் அவரை போய் பார்க்கறேன். ஓகே. எங்க எங்க வரே? அது அங்க. ஹலோ டார்லிங், உங்களை ஒரு ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன், இங்க பாருங்க. என்ன ரெண்டு பேர் பாத்துட்டே இருக்கீங்க, ஒண்ணும் பேச மாட்டேங்கிறீங்க? ஏற்கனவே தெரியுமா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரளா, அவங்க டிஃபன் சாப்பிட சொன்னீங்க, வேற எதுவும் பேச தெரியாதா? இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டா டிஃபன் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறீங்களே. அவர் கை கழுவிட்டு வந்திருக்காருல்ல, அப்படிதான் கேப்பாரு. ஆமா, ட்ரெஸ் மாத்திட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வேற ட்ரெஸ் போட்டிருந்தாரு, அதுக்குள்ள அடையாளமே கண்டுபிடிக்க முடியாதபடி இன்னொரு ட்ரெஸ் மாத்திட்டாரு. ஆமா, என்ன கேட்காம ஏன் மாத்தினீங்க? ஏன் மாத்தினீங்க? நல்லவே கேட்டீங்க. நான் சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கேட்காமலே கல்யாணம் ஆயிடுச்சா இல்ல ஆகலையாங்கிறத தாலி இருக்குதான்னு பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அதான் இழுத்து போத்திக்கிட்டு இருக்காங்களே. இழுத்து போத்திக்கல, மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கு. என் மூக்குத்து எப்படிங்க இருக்கு, மீனாட்சி மாதிரியே இல்ல? ஆமா, எங்க சொந்த ஊர் மாதிரியே சுத்தி பாத்துருக்கீங்களா? உங்க சொந்த ஊர் என்ன? கோயம்புத்தூர். ஆஹா, இவர் சொந்த ஊர் திருச்சி. திருச்சி சொல்லிருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன திருச்சி சொல்றாரு சொல்றீங்க? திருச்சிராப்பள்ளிய முழுசா சொல்லாம அத திருச்சி திருச்சின்னு பாதிய முழுங்கிட்டாருன்னு சொன்னேன். ஆமாமா, இவர் சாதாரண ஆள் இல்ல, என்னையே முழுங்கினாலும் முழுங்கிடுவாரு. என்ன ரெண்டு பேரும் குழப்பறீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ஸ்ட்ரைட்டாவே பேச மாட்டீங்களா? பழகுன தோஷமோ என்னவோ தெரியல, எனக்கு ஸ்ட்ரைட்டாவே பேச வரல. ஓகே, நான் அப்புறமா பாக்குறேன். நல்ல மூ என்ன நான் கேட்டேன், யாரோ
பாத்தீங்களா, நானே உங்களை டிராப் பண்ண நினைச்சேன், கார் அனுப்பிச்சிருக்கேன். உங்க பாட்டு ரொம்ப நல்லா இருந்ததுங்க, அனுபவிச்சு பாடுங்க. அனுபவிச்சு பாடல, அனுபவிச்சத பாடு. உங்க பாட்டுல அர்த்தமும் நல்லா இருந்தது, ஆழமும் நிறைய இருந்தது. பாட்டிலேயே சொல்லிட்டேன்னு நட்டாற்ற விழுந்துட்டேன். அதான் ஆழத்தை பத்தி அளவுக்கு அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான் தமிழ்ல கொஞ்சம் வீக்கு தான், ஆனா எனக்கே ஒவ்வொரு வார்த்தையும் அம்பு தச்ச மாதிரி இருந்ததுங்க. வெச்ச அன்பு தச்சடிச்ச வாழ்க்கையில அதான் அம்பு தச்ச மாதிரி இருக்கு பாட்டு. ரொம்ப நல்லா பேசுறீங்க, போரே அடிக்கல. உங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்குங்க. சரளா, உனக்காங்க எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்கல்ல, நீ பாட்டு பேசிட்டே இருந்தா அர்த்தம். கொஞ்சம் இருங்களே, உங்களை விட்டு போக மனசே வரலீங்க. ஆனா உங்க ஹஸ்பண்ட் அப்படி இல்ல போல இருக்க. அவருக்கு பாதை இல்ல, பாதையிலேயே விட்டுட்டு போறதுதான் பிடிக்கும் போல இருக்கு. இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. சரளா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அவரை போ சொல்றீங்களா? அதான் சொல்லிட்டாங்கல்ல, போக வேண்டியது தானே. சரளா, நான் போறது இருக்கட்டும். ஊருக்கு போறது எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. மாமா அவர் உன்னோட பேசணும்னு நின்னுட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு வளவளவு பேசிட்டு என்ன சமாச்சாரம்? ஏதோ வந்தாங்க, கச்சேரி பண்ணாங்க, போக போறாங்க. என்னத்துக்கு நீ பாட்டுக்கு நின்னு அரசு எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு 1000 எமர்ஜென்சி இருக்கலாம், அதுக்காக இப்படி டீசன்சி எல்லாம் பிஹேவ் பண்றது? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் ரைட். நான் வரேன். விஷ் ஹாப்பி மேரிட் லைஃப். வரேன். ஒரு நிமிஷம். இட்ஸ் ஆல் ரைட். பை பை. சுத்த மோசம் டாடி. என்ன? நம்ம எல்லார பேர் உனக்காக லைக் பண்றாங்களா? கீதா, ஐ மீன் உன்ன தங்கிதா, உன்னை சீக்கிரியா கீதா, நலமான் நீ கச்சேரியில கேட்ட, நான் இப்ப உன்ன சௌக்கியமான சௌகரியத்தோட கேக்குறேன். சரளா கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னேன், பயந்துருவேன் நினைச்சியா? அதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. பழச பத்தி நீ பத்தரிக்கணும்னு நினைச்சேன்னா அதை அணைக்கிறதுல எனக்கு எந்த வித கஷ்டமும் இருக்கா? ஓகே, பழத்தை பத்தி இப்ப நான் நினைச்சு பார்க்க கூட தயாரா இல்ல. பட் ஒன் திங், ஏதோ நான் அவனை தொட்டேன், நான் நினைச்ச சொத்து சுகம் காரு பங்களா இது எதுவுமே இப்ப உங்ககிட்ட இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் அதை இப்ப நான் வேற இடத்துல தெரிவித்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் என் பாலிசி கரெக்ட், என்ன நீ பாவின்னு சொல்றதுக்கு யூ ஆர் நோ ரைட். ஏதோ பார்த்தா பாவமா இருக்கிறதுனால பழைய பாக்கிய தீர்த்தலாம் நினைக்கிறேன். இது இருக்குது பிளாங்க் செக், இதுல நீ எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். உன் வாழ்க்கை வசதிக்காக இனிமேலுக்கு நீ மேடையில பாடி கஷ்டப்பட வேண்டாம் பாரு. மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன்னா என் ஸ்டேட்டஸ் எந்த சொத்து சுகம் காரு பங்களா என்கிட்ட இல்லாம போயிடுச்சுங்கிறதுக்காக அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரோ, இப்போ அதே சொத்து சுகம் எல்லாத்தோடையும் நான் திரும்ப வாழ்ந்து காட்டணும்னா? எஸ், என்னமா பொல்லாத பணம், இப்ப சொல்லு. அந்த பைய எந்த ஜில்லாவில இருந்தாலும் அவன் தலையை திரும்பி கொண்டாந்து இங்க வைக்கிறேன். எனக்கு அது வேண்டாண்ணா, அது வேண்டாம். எங்க காலம் பூராவும் நான் சின்ன வீடு தானா? சின்ன வீடு பெரிய வீடு அதுல இல்லடி விஷயம். என் பெரிய வீடு வசதியா இருக்கிறதுனாலதான் உன்ன மாதிரி சின்ன சின்ன வீடுகளையே என்னால கட்ட முடியும். என் மாமன் செத்து 6 மாசம் ஆச்சு, நான் ராமனா இருப்பேனதான் என் பொண்டாச்சி என் மேல உயிரையே வச்சிருக்கான். எனக்காக இன்னும் சாப்பிடாம கூட இருப்பான்னு நினைக்கிறேன். பெரிய வீட்டு நிலவரம் எப்படி இருக்குன்னு விசாரிப்போம். ஹலோ டார்லிங். ஹலோ டார்லிங், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம ஆபீஸ் ஸ்டைல் எல்லாம் புரட்டிக்கிட்டு இருக்கேன். நான் கூட நீங்க இல்லாத குறைக்கி போர்வை இழுத்து அணைச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? உன் அப்படியே கட்டிக்கணும் போல இருக்கு. எனக்கும் தாங்க. ஆமா, வர்றதுக்கு லேட் ஆகுமா? என்ன கண்ணு ஓச்சிக்காதமா, பார்க்க வேண்டிய பையெல்லாம் பாக்கி இருக்கு, பார்த்துட்டு வந்துடுறேன். உங்களை எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்குங்க, வரமாட்டீங்களா? ஐ வெரி சாரி டார்லிங், கொஞ்சம் லேட் ஆகும். என்ன இப்ப, நான் வந்துடுறேன். சரி, மெதுவாவே வாங்க. கட் பண்றதுக்கே மனசு வரலைங்க. புருஷன்னா இப்படி இல்ல இருக்கணும், அவரை மேல உயிரே வச்சிருக்காரு. நான் அவரை இப்படி எல்லாம் ஏமாத்துறேன் பாத்தீங்களா? அதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. என்னங்க
நாம ஜாலியா பெங்களூர் போயிட்டு வரலாமா? மண்டே நான் போன் பண்ணி வரேன்னு சொன்னேன், அப்பவே சொல்லிருக்கூடாது. ஏன் இப்ப மட்டும் என்ன? ஒண்ணு இல்ல, பணத்தோட பிரிப்பேரா வந்திருப்பேன். இப்ப மட்டும் என்ன, குடியா மொழி போடுச்சு. நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல ரெடிபட்டு வந்து. உங்க வீட்டுக்காரர் வர்றதுக்கு லேட் ஆகுமா? அவர் இப்ப வரமாட்டார். சப்போஸ் வந்துட்டாருனா? வந்தா என்ன, அவருக்கு ஷாக்கா இருக்கும், எனக்கு சாதாரணமா இருக்கும். நீங்க பயப்படாதீங்க. யோ, அத இத எடுத்து அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆமா, இப்ப என்ன நடந்துருச்சு? உஷாட்ரா என்ன நடந்துருச்சா? கால்ல இருக்கிறத கரெக்ட் என்ன? அது கூட நான் வாங்கி கொடுத்ததியா? கம்முனது எனக்கு வேணும். டி அப்பன் தங்கம் தங்கம் சொல்லி கட்டி கொடுத்தாண்டி. எத்தனை கேரட்னு கேட்கல, உன் கேரக்டர் நான் புரிஞ்சுக்கல. டி இப்பதாண்டி புரியுது, நீ 16 கேரட் இல்ல அப்பம் வயரும் வயரும் சொன்னாண்டி. அது அறுக்கு முன் இப்பதாண்டி தெரியுது. கோவத்தை ரொம்ப அதிகமா போயிடுறீங்களே, தமிழ் படம் அடிக்கடி பாப்பீங்களா? ஏண்டி அடிக்கடி வீட்டுக்காரு வீட்டுக்காரு என்பிய, இப்ப தாண்டி தெரியுது வீட்டுக்காரலயே உன் வீட்டுக்காரரை வச்சிருக்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துல உன்ன நாக்க பிடிக்கிட்டு சாகலாங்கறியா? கையடியா? நெற்றி கண்ணெல்லாம் திறக்கிற வேலை வச்சுக்காத சிவா. நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது எனக்கு 10 லட்சம் தெரியுமா இல்ல அதுக்கு மேல தெருமான்னு கணக்கு போட்டிய தவிர, நான் ஒரு பத்தினியாவோ இல்ல உத்தமையாவோ இருப்பேன்னு நினைச்சு பாத்தியா? அப்படி நினைச்சு பாத்திருந்தீன்னா அது உன் தப்பு. நீ ஒரு ஏகபத்திரி விரதத்தை கடைபிடிக்கிற ராமனா இருந்து நான் சீதையா இல்லாம பாத மாறி போயிருந்தா நீ சத்தம் போடுறதுல நியாயம் இருக்கு. ஆஃப்டர் ஆல் நீயே ஒரு எச்சக்கல. என்ன பத்தி பேசுறதுக்கு, உனக்கு வெக்கமா இல்ல? இப்போ ஒண்ணு குடிமுழுகி போயிடல, நான் ஏதோ இடையில அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கண்டும் காணாம இருந்து சொத்து அனுபவிக்கிறதுனா இரு. அப்படி இல்ல எனக்கு இந்த வேஷம் ஒத்து வராது, ரோஷன் தான் வரும்னா நடைய கட்டு. நீயே ஒரு எச்சக்கல. என்ன பத்தி பேசுறதுக்கு, உனக்கு வெக்கமா இல்ல? அப்படி இல்ல எனக்கு இந்த வேஷம் ஒத்து வராது, ரோஷன் தான் வரும்னா நிறைய கட்டு. என்னங்க பேசவே மாட்டேங்கிறீங்க? இந்த நேரத்துல நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்க மேல நான் உயிரியே வச்சிருக்கேங்க. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஒண்ணு இல்ல, வாட்ச மறந்துட்டு போயிட்டேன். என்னங்க அப்படியே பாக்குறீங்க? வாட்ச பாக்குறீங்களா? சின்ன முள்ளும் சரியில்லை, பெரிய முள்ளும் சரியில்லை. விருப்பம் சார், சொல்லுங்க சார். என்ன சார் நெக்ஸ்ட் டேட் இப்ப கேக்குறீங்க? கோயம்புத்தூர் போறேன், சொந்த ஊராச்சே. ஸ்டேஜ் ப்ரோக்ராம் தான். இல்ல சார், முடியாது சார், அடுத்த வாரம் முடிச்சு கொடுத்துறேன் சார். சாங்கர் காணிங்க தானே, கவலையே படாதீங்க. நம்ம கிருஷ்ணன் அனுப்புங்க, சிங்கர் கார்ட்ஷீட்லாம் வாங்கிட்டோம். நம்ம பிஏ கிட்ட சொல்லி நல்லபடியாக முடிச்சு கொடுத்துறேன். ஓகே சார். தேங்க்யூ சார். மதுக்கு லெட்டர் போட்டிங்களா? போட்டாச்சு சார். விவரமாக எழுதிட்டீங்க. எத்தனை மணிக்கு போகிறோம், எத்தனை மணிக்கு வரோம், என்ன ப்ரோக்ராம், க்ளீனாக எது போட்டாச்சு சார். மது, நீ எந்த போதையில் இருக்கியோ? கீதா, என் கையால் மாலை எடுத்து கொடுத்தேன், நீ சந்தோஷமாக வாங்கிட்டு இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் வாழ்க்கை இப்படி இல்லாம ஒன்று நான் நினச்சி கூட பார்க்கல கீதா. ரமணா, இன்னை வரைக்கும் என்னோட லைஃப்ல நான் எவங்கிட்டையும் உதவின்னு கேட்டு போனதே இல்லை. உங்ககிட்ட எனக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குங்கிறனால கேட்கறேன், எனக்கா ஒரு உதவி செய்வேடா. ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு செய்ய வேற யார்கிட்ட செய்ய போறேன்? நீ எனக்கா எதுவும் செய்ய வேணாண்டா, என் தங்கச்சிக்காக செஞ்சினா போதும். நான் குடங்குடமா இந்த பாழா போன சாராயத்தை குடிச்சிருக்கேன், அப்பெல்லாம் என் வயிறு எரிஞ்சது இல்லடா. ஆனா வசதியா வாழ்ந்துட்டு இருந்த என்னோட தங்கச்சி கஷ்டப்படுறத பார்க்கும்போதுதான்டா உண்மையிலேயே வயிறு எரியுது. என் தங்கச்சிய நீ பெரிய பாடகி ஆக்கணும். இந்த ஊர் காஃபி கடை டீ கடை சாராய கடையில் கூட அது பாடின ரெக்கார்டை போடணும், நான் கேட்கணும்டா. இதுதான் நீ எனக்காக செய்யணும்னு ஆசைப்படுறது. நிச்சயமும் ஆசை நிறைவேற்றுடா. கீதாக்கு இப்படி ஒரு உதவி செய்யணுங்கிறதுக்காக தான் ஆண்டவன் இன்னொரு மியூசிக் டைரக்டராகவே ஆக்கணும் போல இருக்கு. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் தான்டா இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்ன நம்பி கீதா,
சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறிட்டேன் பின்னாடி வந்தா. அவளை நட்டாத்துல தள்ளனடா. அதனாலதான் நான் நடுத்தருல நின்னு சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சிரிப்பா சிரிக்க வேண்டியவன்தான். புத்தி கிட்ட அலையற பத்தினி ஆயிலாட்டா என்னடா, அவகிட்ட தான் பணம் இருக்குது இல்ல. கற்பம் கற்பு, புடலங்கா கற்பு, பொண்டாட்டி கிட்ட கற்பு இல்லைன்னா என்னடா, கறி எடுத்து பூச வேண்டியதானே. கற்பு தானே வந்துட்டு போகுது. 6 மாசமா என் கழுத்தா இருக்கிற, எனக்கே விஸ்கி வாங்க பணம் பத்தல, உனக்கு வேற சாராயம் வாங்கி ஊத்த வேண்டியிருக்கு. அவகிட்ட தான் பணம் இருக்குது இல்ல, அங்க போய் வாங்கிக்க வேண்டியதானே. ஓ பணம் பணம், அதுக்காகத்தானடா பைத்தியக்காரன் அலைஞ்சிக்கிட்டு இருந்த இத்தனை நாளும். அவகிட்ட பணம் இருக்கு, ஆனா பத்தினித்தனம் இல்லையே. அடுத்தவன் கூட படுக்கிற அவ கூட வாடுறதை விட, அடுத்த வேலைக்கு சோத்துக்கு இல்லாத அந்த பிச்சைக்காரனா வாடுறதே மேல். பிச்சைக்காரனா தானே அல அல, ஆனா எங்கிட்ட மாத்திரம் பாத்திரம் கேட்காத. நான் கேட்க வேண்டியதெல்லாம் கீதா கிட்ட மன்னிப்பு மட்டும்தான்டா. ஆனா அவளை எந்த முகத்தை வச்சுட்டு பாப்பேன்னுதான் எனக்கே தெரியும். இதே முகத்தோட தான் வேணும்னா ஒரு பெட்ஷீட் போட்டு மூடிக்க பாக்கணும்னு சொன்னிய, போய இடத்த காலி பண்ண. என் நிலைமை, நீ இதையும் பேசுவ எதையும் பேசு, நான் வரேன்டா. என்ன இவன், சினிமா படத்துல கிளைமேக்ஸ்ல வில்லன் திடீர்னு திருந்துற மாதிரி திருந்திட்டான். நாம மட்டும் திருந்தவே கூடாது, பொழப்பு கட்டிடும். சோமது அப்புறம் மட்டுமா, என்னடா பேசவே மாட்டேங்கிற? ஒன்னும் இல்லடா, ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. கவலைப்படாத, உடம்ப பாத்துக்கடா, நீ தங்கச்சியை பாத்துக்கடா. அப்ப நான் வரேன். என்னன்னா போயிட்டோமா தங்கச்சி? கேட்கக்கூடாதுதான் நினைச்சேன், என்னால கேட்காம இருக்க முடியலம்மா. எனக்கா ஒரு காரியம் செய்யம்மா. என்னன்னு சொல்லுங்கண்ணா. தங்கச்சி என்னை பொறுத்த வரைக்கும் இனிமேலுக்கு என்னோட வாழ்க்கையில கல்யாணம் காட்சி இதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னமோ இப்படி இருந்து இப்படியே போயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னடா குடிகாரன் இப்படிலாம் கேட்கிறானே நினைச்சிடாத. எனக்கு ஒரு சின்ன ஆசைம்மா, உன்னோட பையனுக்கு என்னோட பேரை நீ வைப்பியாம்மா. பேராசை தானே என்ன படுறீங்க? பேராசை பள்ளியே, உங்க ஆசைப்படியே உங்க பெரிய வைக்கிறேன். நான் ராசி இல்லாதவனு நினைச்சம்மா, எனக்கும் ராசி இருக்குமா. அண்ணா எனக்காக நீங்க ஒரு சத்தியம் செஞ்சு தருவீங்களா? உனக்கா எந்த சத்தியம் வேணாலும் செஞ்சு தரம்மா. ஒண்ணு இல்லண்ணா, இன்னிலிருந்து இந்த குடி படுக்கத்தை விட்டுடுங்க. தங்கச்சி நீ நல்லா வாட போறியேங்கிற சந்தோஷம், இன்னைக்கு எல்லாரும் என்ன விட்டுட்டு போறீங்களேங்கிற வருத்தம், எல்லாத்தையும் மிஸ் பண்ணி கொண்டாடணும்னு கடைசியா இந்த பாட்டில் வாங்கி வச்சிட்டோமா. இன்னைக்கு இதை மட்டுமா சாப்பிட்டுக்கிறோமா? நாளையிலேருந்து ஓன் சத்தியமா சாப்பிட மாட்டோமா, சாப்பிட மாட்டோமா, சந்தோஷமா போயிட்டோமா. நீ நல்லா இருப்போமா? நான் வரேண்ணா. போயிட்டு வா. டேய் மது, கீதா எங்கடா போய்கிட்டு இருக்கா? டேய், நான் செஞ்ச பாவத்தெல்லாம் தெத்தலான்ற நான் கீதாவை பார்க்கலான்னு வந்தேன், எங்கடா போய்கிட்டு இருக்கா? உன் வாய திறக்காத, வார. சொல்றா. வாடா என் மாப்பிள, உன்னைத்தாண்டா தேடிட்டு இருந்தேன். மது,
என்கிட்ட சத்தம் போடுற? ஒண்ணு இல்ல, எனக்கு பிடிக்காத சத்தம் போட வேண்டான்னுதான் சத்தம் போட்டேன். நம்ம மனசுல ஆயிரம் இருக்கும், அதெல்லாம் குழந்தைக்கு தெரியுமா? குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங். நான் மியூசிக் கத்துக்கணும் அங்கிள். என்ன மியூசிக் கத்துக்க போற? நீங்களே சொல்லுங்க பாப்பா. கிட்டார் கத்துக்க? நோ. நான்? நோ. சித்தார் வாசிக்க போறியா? நோ. என்ன வயலினா? நோ. என்ன சொல்லுண்ட? ட்ரம். வாசிக்க கத்துக்க அங்கிள். என்னடா வாசிக்க போற? ட்ரம். என்னடா வாசிக்க போற? ட்ரம். இனிமே ட்ரம்ஸ் வாசிக்க மாட்டேன்னு சொல்லு. வாஸ்டா என்ன செய்வியா? அடிப்பேன். அடிச்சாலும் நானும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ட்ரம் தானே அடிக்கணும்னு சொன்னேன், அதுக்கு நீயே என்ன போட்டு அடிக்கிற? கீதா, நானும் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு என்ன பைத்தியம் கீதம் பிடிச்சிக்கிச்சா? ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? பின்னங்க அப்பதுக்கு வந்து தப்பு அம்மா பிறந்திருக்காரு. எங்க அப்பா ட்ரம் அடிப்பாராமா? என்னமா அழகா அழகுடா. மருந்து சாப்பிடுறியா? சாப்பிட மாட்டேப்போ. இப்ப உடம்பு எப்படி இருக்கு? காய்ச்சல் ஜாஸ்தியா இருக்குங்க. மருந்து சாப்பிட மாட்டேன். மருந்து கொடுத்தா சாப்பிட மாட்டான். உங்க கையால கொடுங்க. அம்மா அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. மருந்து சாப்பிட்டாதான் உடம்பு குணமாகும். இப்ப அங்கிள் மருந்து தரேனா, நீ சாப்பிட போறியா? என்ன ட்ரம்ஸ் வாங்கி தரீங்களா அங்கிள்? ட்ரம்ஸ் வாங்கி தரேன். நாளைக்கே வாங்கி தரீங்களா அங்கிள்? நாளைக்கே வாங்கி தரேன். ட்ரம்ஸ் வாங்கி கொடுத்தா எப்படி வாசிப்ப? ஸ்டைலா. வெரி குட். ஆகாமி 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 ஆ ஆ ஆ ஆ ஆ அண்ணே, என்னென்ன படுத்து தூங்குறீங்க? கதைய பாதியிலேயே நிறுத்திட்டீங்க, அத ஆரம்பிங்க. அண்ணே, கதையை எது வரைக்கும் சொல்லி நிறுத்தின? மனசு தெரிந்து உங்க பழைய பொண்டாட்டி கீதாவை பார்க்கணும்னு அவங்க இருந்த இடத்துக்கே போனேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன? நாங்க போயிருந்தப்பதான் என் பொண்டாட்டியும் என் பிள்ளையும் ஊரை விட்டே போய்கிட்டு இருந்தாங்கப்பா. அங்க வாசல் என்ன மதுவைத்தான் நான் பார்த்தேன். நான் மனம் திருந்திட்டேன், செஞ்ச பாவத்தெல்லாம் தெத்த வந்திருக்கேன்னு சொன்னப்பா. நான் சொன்ன எதையுமே அவன் காதல வாங்கிக்க தயாரா இல்ல. அடப்பாவி, கீதாவோட வாழ்க்கையே கெடுத்துட்டேடான்னு சொல்லி ஆத்திரம் தீர்ற வரைக்கும் என்ன போட்டு அடியோடி நடிச்சுட்டான்ப்பா. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில கட்ட வைத்த உடனே தான் ஆப்டிக் நர் அதிர்ந்து போச்சு, கண் பார்வை வராதுன்னு சொல்லிட்டாங்க. இதுதான்ப்பா என் கதை. அண்ணிலிருந்துதான் அண்ணனுக்கு கண் நகியா? அவ கண்ணகியோ என்னவோப்பா, அவ விட்ட சாபத்தினாலதான் என் கண் நகி போல. எல்லாத்தையும் விடுங்க அண்ணே, நீங்க இருந்த இருப்புக்கு எல்லா வசதியும் விட்டுட்டு இந்த இடத்துல இருக்கீங்களே அண்ணே. மீன் செத்தா கருவாடு, மாடு செத்தா கால்ஜோடு, மன வாழ்க்கை வெறுத்தா திருவோடு, மூச்சு நின்னு போச்சேன்னா சுடுகாடு. இதுதான்ப்பா வாழ்க்கை. குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு உன்னோட வெட்டிங் அனிவர்சிட்டி, மறக்காம இருக்கீங்களே? அவ்வளவு சீக்கிரமா மறக்க முடியுமா? இந்த நல்ல நாள்ல இதை என் கையால வாங்கிக்க. கீதா, நீ மஞ்ச குங்குமத்தோட என்னைக்குமே நல்லா இருக்கணும். ஏதோ உங்க ஆசீர்வாதங்க. இன்னைக்கு உங்களுக்கு ரெக்கார்டிங் இருக்குல்ல,
இருக்கே. என்ன படம்? மீண்டும் கல்யாணம். நல்லா இருக்குல்ல? டைட்டில் சொன்னேன். கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு. நான் வேணா உங்களுக்காக வேறொரு பொண்ணை பாக்குறேனே. பூவும் தலையும் இருந்தாதான் ஒரு நாணயமே செல்லும். நானோ பூவே இல்லாத நாணயம். இந்த பூவே இல்லாத செல்லாத நாணயத்தை வச்சுக்கிட்டு கடையில போய் புதுசா ஒரு பூவை வாங்க சொல்றியா? நாணயமும் நல்லா இருக்கு, உங்க நயமும் நல்லா இருக்கு. செல்றதுக்கான எல்லா தகுதியும் இருந்தோம். உங்களையே செல்லாத செல்லரிச்ச நாணயமா நினைச்சுக்கணும். செல்லரிச்சதா? இத செல்லரிக்காதான் என் மனச பத்தி எனக்கு தானே தெரியும். அதுவும் கரெக்ட் தான். உங்க மனச பத்தி உங்களுக்கு தானே தெரியும். அத பத்தி நான் எப்படி சொல்ல முடியும்? ஆனா ஒண்ணு, வழியோட பொறப்பிச்சுக்காரன் அம்மா தாயேங்கிறான். 10 பைசா போட்டா நம்ம பார்த்து நீங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறான். அவன் அப்படி சொல்றதுனால நம்ம நல்லா இருந்துட்டு போறதில்ல. இருந்தாலும் ஏதோ உதவி செஞ்சதுக்கு பதிலா அவன் அப்படி சொல்றான். அட்லீஸ்ட் அவனே அப்படி சொல்லும் போது எந்த வழியுமே இல்லாம நின்றுட்டு இருந்த எனக்கும் என் குழந்தைக்கும் ஒரு வழிய காட்டினீங்களே. நீங்க நல்லா இருக்கணும்னு நான் நினைக்க கூடாதா? நீ நினைக்கிறதுல அர்த்தம் இருக்கு கீதா. ஆனா வேறொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு என் மனசுல பக்கம் இல்லை கீதா. உதயம் வந்த என்னோட உறவாடுன்னு தான் ஒரு வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சு, கடைசியில அஸ்தமனம் தான் என்னோட வந்து ஐக்கியமாயிடுச்சு. அட்லீஸ்ட் இன்னைக்கு நான் என் குழந்தைக்காவது வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க கடைசி வரைக்கும் இப்படியேதான் இருக்க போறீங்களா? எப்பவும் என்ன ஒரு படகு போல ஆக்கிக்கிட்டேன். படகு நான் தண்ணியிலேயே மிதந்துட்டு இருந்தாலும் மத்தவங்களை கரை சேர்க்கிறோமேங்கிற ஒரு சந்தோஷம் அது போதாதா? நீங்க குழந்தையும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போறோம் கீதா. சந்தோஷங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் உங்க ஆராதில ரொம்ப புதுசா இருக்கு. ஊரெல்லாம் எதையோ பேசுது, ஆனா ஒண்ணு நாம நிழல கூட தொட்டக்கிட்டது இல்ல. கட்டி பிடிச்சாதான் வாழ்க்கை என்ன. கட்டிலுக்காக அலைற சாதாரண ஜென்மங்களுக்கு மத்தியில என்ன கட்டிக்காமலேயே கண்ணியமான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. உங்களை தெய்வம்னு சொல்றத தவிர கல்யாண நாள் என் மனசு என்னவோ அவரை பார்க்கணும்னு துடிக்குது. இப்பொழுது நீங்கள் கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் காதல் ஒரு காணல் நீர். எழுதி பாடியவர் கீதா, இசையமைத்தவர் ரமணன். இத்துடன் இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி நிறைவடைகிறது. கீதா, நீ செஞ்ச புண்ணியம் ரேடியோல பாட்டா கேட்குது. என்ன பாத்தியா, நான் செஞ்ச புண்ணியம் படிக்கட்டுல கேக்கு. அண்ணே, ஊருக்குள்ள கல்யாணம் நடக்குது அண்ணே, இன்னைக்கு நல்ல சோறு கிடைக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு தாண்டா எனக்கும் கீதாவுக்கும் கல்யாணமான நாள். அவ இன்னைக்கு பெரிய பாடகையா இருக்கா. அவளை போய் நான் பார்த்தா கூட என்ன அவளுக்கு அடையாளம் தெரியுமோ இல்லையோ. கீதா, என் மனசு என்னமோ உன்னை பார்க்கணும் போல துடிக்குது. நான் ஒரு முட்டா பையன், நீ வந்தா கூட என்னால பார்க்கவா முடியும். நலமோ என நான் கேட்டேன், யாரோ என கேட்பான்.
நலமோ என நான் கேட்டேன், யாரோ என நீ கேட்பாய். நீயும் நானும் வாழ்ந்தது பழமை, அதில் என்ன இனிமை? அலைக்கடல் வாழ்க்கை, அலைக்கடல் வாழ்க்கை. இந்த குரல் கீதா. தலையெழுத்துதான் தடுமாறுதுன்னா கையெழுத்தும் தடுமாறுது பாத்தியா கீதா? இப்ப நீ இருக்கிற ஸ்டேட்டஸ்ல உன்னை நான் நேர்ல பாக்குறதுங்கிறது நடக்காத காரியம். நான் எல்லாத்தையும் விவரமா அந்த லெட்டர் எழுதிருக்கேன். அட்லீஸ்ட் இந்த லெட்டாவது உன் கை கிடைக்க நினைக்கிறேன். உங்க புள்ள குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கணும் ஐயா. அம்மா எனக்கு தெரியும் ஐயா. கொஞ்சம் உள்ள விடுங்க ஐயா. ஐயா கருணை காட்டுங்க ஐயா. இவர் ஊரும் அம்மா ஊரும் ஒண்ணா. இவர் பேரை சொன்னா அம்மாவுக்கு தெரியுமா? இவர் பெரிய மகாராஜகிற நினைப்பு. மணி சார் ஐயா, ஐயா ஐயா கார்ல வர எஜமா. ஐயா 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 உங்க புள்ள குட்டிங்கெல்லாம் நல்லா இருக்கணும் ஐயா. கொஞ்சம் உள்ள விட சொல்லுங்க ஐயா. எனக்கு கீதா அம்மாவை தெரியும்யா. என்ன கொஞ்சம் உள்ள விட சொல்லுங்க ஐயா. ஐயா ஐயா கொஞ்சம் உள்ள விட சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் இரு ஐயா, உள்ள விட சொல்லிட்டாரு. தள்ளிரு தள்ளிரு, குச்சி எடுத்துட்டு தரேன். நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. அம்மா, இந்த ஆள் ரொம்ப நேரமா நம்ம கேட்ல வந்து நின்னுக்கிட்டு உங்க ஊருக்காரன் சொல்லிக்கிறார். இவர் உங்களுக்கு தெரியுங்களாமா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. சரி சரி, நீ போ. நான் உட்டெறிஞ்ச பந்து நல்லாவே திரும்பி வரும். ரொம்ப நாளாவே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். நான் எப்படி உன்னை பார்க்க முடியும்? நீதான் என்னை பார்க்கணும்னு நினைச்சேன். மீன் பத்திய யார் யாரு பார்த்தா பிச்சை வர நாட்டாடி? யார் யானி? என் மகன் வளர்ந்துட்டான் போல இருக்கு. டேடின்னு கூப்பிட வேண்டியவன் டாடின்னு கூப்பிடுறான். கேக்குறல காதல விழிய செவிட? நான் செவிட இல்லப்பா, குருட. அப்ப பொட்டாங்கிறிய? பொட்டையா?
போறியா இல்ல நாய விட்டு கடிக்க விட்டுமா? போயிடுறேன்ப்பா. போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை உங்க அம்மா கிட்ட சொல்லிடுறேன்ப்பா. போயா போயிடுறேன்ப்பா. போறதுக்கு முன்னாடி கடைசியா அந்த லெட்டரையாவது உங்க அம்மா கிட்ட கொடுத்துருப்பா. குடுக்கறேயா? குடுக்கறேன். படகு சேர்த்துக்கு பேப்பர் இல்லையே நினைச்சேன், கடைச்சிடுச்சு. படக விட்டுடுறேன். போயா? படகுல தனப்பா விட்டேன். படகு விடு. சிகரெட் இருக்கயா? அப்படின்னா தெரியாது. தெரியாது. 555 நம்பர் போட்ட சிகரெட்டியா? இல்ல. இல்லையா? சரியான சாவுகிறாய்க்கு. நீ எல்லாம் கடை வச்சிருக்க பாரு. சரிதான். போயா? பெரிய வெள்ளக்கார விட்டு புள்ளைவா, புடிச்சா 555 தான் பிடிக்கும். நானும் ஒரு காலத்துல இப்படிதானா அலைஞ்சுகிட்டு இருந்தேன். நாட்டுல வீடுகள் எல்லாம் கூட ஏறி போச்சுடா. 501 வீடு ஒண்ணு கொடுங்க சார். 5 பைசா வச்சுக்கிட்டு 501 வீடு வாங்க வந்துட்டான் சாவுகிறாய்க்கு. இந்த 555 சிகரெட் கேட்டு இல்லைன்னா அவன் இவரை சாகுறாக்கிங்கிறான். நான் 501 பீடி கேட்டா இவர் என்ன சாகுறாக்கிங்கிறான். சிகரெட்ல 555 ஆயிருந்தேன்னா பீடியில 501 ஆயிட்டேன்ல. நம்புறவங்களெல்லாம் நான் கைவிட்டேன். அதான் ஆண்டவன் என் நம்பரையே குறைச்சிட்டான். குஷாட்டுறான். பீடி கூட டேஸ்டா தான் இருக்கு. என் மவன் தான் இந்த விரட்டடிச்சான். ஏ ரத்தம் தானே மனசு கேட்கல. திரும்ப திரும்ப போய் பார்த்துக்கிட்டே தான். எப்படி நம்ம அடி நல்லா இருக்கு? இன்னும் நல்லா வேகமா அடியும் பாப்போம். வேகமா யாரு யா? நீ நல்லா வாசிக்கிறியே, உனக்கு யாருப்பா சொல்லி கொடுத்தது? யாரப்பா யாரப்பா? இதே கேள்வி தான் அடிக்கடி நான் எங்க அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்பா, உங்க அம்மா இருக்காங்களாப்பா? நான் அவளை கொஞ்சம் பாக்கணும்ப்பா. எங்க அம்மா ரெக்கார்டிங் போயிருக்காங்க. ஆமா, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். வாப்பா போப்பா. ஏயா என்ன அப்பாவா ஆக்குறேன்? உன்னதானப்பா அப்பா வாக்குனேன். நான் என்ன அப்பா வாக்கிக்கலையப்பா? அதான் போயா. உங்க அம்மா கிட்ட கண்ணில்லாத குருடம் ஒருத்த வந்துட்டு போனான்னு சொல்லப்பா. சொன்னா போக மாட்டேயா? உம்போனிலே சொல்றேன். போப்பா போப்பா. இப்பவாது அப்பா அண்ணியப்பா, இது போதும்ப்பா. சொல்ல சொல்ல நின்னுக்கிட்டே இருக்கிய. தமிழ் சொன்ன புரியலா? இங்கிலீஷ் சொன்னுமா? கெட் அவுட். கெட் அவுட் ஆயிட்டாலே கெட் அவுட் தான்ப்பா. டேய், நீ ட்ரம்முக்காரம்ப்பா. சிக்னல் நல்லாவே கொடுக்கறேன். நான் வரேன்ப்பா. அவரை வரட்டுன? நீ வேறமா, அவன் கண்ணம் பார்த்தாலே கொலகாரனாட்ட. அதனாலதான் வரட்டுன. உங்க அப்பா விட்டு ரோடா குறுக்க வந்து விடுகிறிய. பயங்கரமா நீ எல்லாம் ஏன்டா உயிரை வச்சுக்கிட்டு இருக்கையோ? பூமிக்கு பாரமா. போயா. திட்டுங்கடா, நான் செவிடனாவும் ஆயிட்டேன். அடிச்சு போட்டா அழுவ ஆள் இல்ல, தூக்கி போடவும் நாதி இல்ல. கட்டின பொண்டாட்டி பெத்த புள்ள எல்லாம் இருந்தும்
நடுத்தருவில் நிற்கிற அனாதை ஆயிட்ட. சுடுகாடு ஒண்ணுதானே பாக்கி. ரசிகனுக்கு கல்யாணி என்ன, காம்போதி என்ன, பூ மணக்காது குழல் மணக்காது உயிர் இருக்காது உடல் தேடும் காடு, பூ மணக்காது குழல் மணக்காது உயிர் இருக்காது உடல் தேடும் காடு. மெத்தை ஒண்ணு போடையிலே பச்சை இடம் மட்டையிலே மெத்தை ஒண்ணு போடையிலே பச்சை கிடையோ விட்டு பிரிவான் விட்டு தவிப்பான் பந்தம் பாசம் எல்லாம் அன்றே விலகும். குருடான கவிஞனுக்கு ஊராப்பு என்ன ரோசாப்பு என்ன. கொண்டு செல்ல என்ன இருக்கு ஊர்வலத்தை நடத்திட ஊர்ஜனங்கள் நடந்திட ஊர்வலத்தை நடத்திட ஊர்ஜனங்கள் நடந்திட பார்த்து ரசிக்க பாடையிலே அவன் இருக்க யார் யார் பின்னே வந்தார் என்றவனா அறிவார். குருடான கவிதனுக்கு ஊராப்பு என்ன ரோசாப்பு என்ன, செவிடான ரசிகனுக்கு கல்யாணி என்ன காம்போதி என்ன, ஊர் மணக்காது குழல் மணக்காது உயிர் இருக்காது உடல் தேடுக்காடு, பூ மணக்காது குழல் மணக்காது உயிர் இருக்காது உடல் தேடுக்காடு. அப்படி வாசிக்கூடாது. எப்படி வாசிக்கணும் வாசித்திருவாயா வாசிக்காடே பார்க்கணும் வாசி காட்டுறப்பா புட்ட சுத்திவாயா
கைய குடியா. பேலன்ஸ் பண்ணியாச்சா? பர்ஸ்மணி வந்துட்டாரா? ஆ, இதோ கிளம்பிட்டேன். இதோ வந்துட்டேன். என்னால எப்படிப்பா பார்க்க முடியும்? நான் பார்த்ததே இல்லப்பா. உன்ன மாதிரியே இருப்பான்ப்பா. இதோ வந்துட்டேன். ஓகே கீதா, நீ பாட ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இதுவரைக்கும் இத்தனை டேக் நீ வாங்கினதே இல்ல. ஆனா இன்னைக்கு ரெக்கார்டிங் தியேட்டர்ல 14 டேக் வாங்கியும் உன்னால சரியாவே பாட முடியல. நானும் பார்த்துக்கிட்டே தான் வரேன். கொஞ்ச நாளும் மனநிலையே சரியில்லை. இதுக்கெல்லாம் காரணம் சிவாவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா சிவாவோட கண் ஆபரேஷனுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். எங்க மெதுவா பாருங்க, ஸ்லோலி. இப்ப உங்களால் நல்லா பார்க்க முடியுதுல்ல? பார்க்க முடியுது டாக்டர். கண்ணில் ஒண்ணு உறுத்தல் இல்லையே? இல்ல. நவ் யூ ஆர் ஓகே. மிஸ்டர் ரமணன், ஆக்சுவலா ஆபரேஷன் முடிஞ்சு கட்டவத்த உடனே கண்ணில் லேச உறுத்தல் இருக்குன்னா நவ் இஸ் ஓகே. ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்க. தேங்க்யூ டாக்டர். என் கையில் என்ன சார், எல்லா ஆண்டும் இருந்துச்சு. உங்ககிட்ட இன்னைக்கு கொஞ்சம் தனியா பேசணுங்க. அதுக்கு என்ன கிதா பேச? ஒண்ணு இல்ல. என் வாழ்க்கையை போலவே அவரோட பார்வையும் இருந்திருந்தது. ஏதோ உங்க புண்ணியத்துல எங்களுக்கு வெளிச்சத்தை தந்துட்டீங்க. என் புண்ணியம் எங்கிட்ட சொல்ற? எல்லாம் நீ செஞ்ச புண்ணியம். புருஷங்கிற மேடை சரியில்லாதனால இடையில வாழ்க்கைங்கிற கச்சேரிய நடத்தாம நிறுத்தி வச்சிருந்தேன். இப்போ திரும்பவும் மேடை கிடைச்சிருக்கு. அதனால இங்கிருந்து வேற ஊருக்கு போய் கச்சேரியை தொடங்கலான்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீதா, இதே படகுல தான் ஏற்கனவே பயணம் செஞ்சேன். படகுதான் பாதிலேயே கவுத்துட்டுச்சு. எப்படியோ தெய்வத்தனமா கரையறிட்ட. திரும்பவும் இதே படகுல தான் போக போறேங்கிறியா? நல்லா யோசிச்சுதான முடிவெடுத்த? படக பழசுதாங்க. ஆனா அவருக்கு வாழணும்னு வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற பிடிப்புங்கிற துடுப்பு புதுசுங்க. உன்னோட நம்பிக்கை நீ போகாம இருந்தா சரி. பாரமா இருந்த என்னையும் என் குழந்தையும் வச்சு காப்பாத்தினீங்க. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நன்றி கடன் தீராதுங்க. ஏதோ மன நிம்மதிக்காக நாங்க மூணு பேரும் எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலான்னு நினைக்கிறோம். கீதா, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத தவிர என் மனசுக்கு வேற ஒண்ணும் தெரியாது. இன்னைய வரைக்கும் நீ பாடுபட்டு சேர்த்த எல்லாத்தையும் உன் பேர்ல தான் எழுதி வச்சிருக்கேன். உன் நல்வாழ்வுக்காக ஆண்டவன பிரார்த்தனை செய்யற அதே சமயத்துல உங்ககிட்ட பிச்சே ஒன்னு கேட்கலாம்னு நினைக்கிறேன்.
நீங்க பிச்சை கேட்கற அளவுக்கு என்கிட்ட என்னங்க இருக்கு? கேட்க கூடாத ஒண்ணு கேட்க போறேன். பேராசப்படுறதா நினைக்காத கீதா, பெறவே ஆசை இல்லாதால தான் நான் கேட்கிறேன். மனுஷன் செத்த பிறகு கொள்ளிய பத்த வைக்கணுங்கிறதுக்காக தான் பற்றையே வைக்கிறான். அந்த கொள்ளி வேடுங்கிற ஆசையால தான் உங்ககிட்ட மதுவை தத்து கேட்கிறேன் கீதா. புது மாதிரியான பிச்சையை கேட்டிருக்கீங்க. உங்க பாத்திரம் கூட ரொம்ப வித்தியாசமான பாத்திரங்க. எந்த தாயும் தர முன்வர மாட்டாங்கிறத தெரிஞ்சுதான் நான் உங்கள்ட்ட கேட்டிருக்கேன். தந்துதான் தீரணும்னு நான் வற்புறுத்த போறதில்ல. தரக்கூடாதான்னு தான் வரம் கேட்கிறேன். யோசிச்சு முடி சொல்லு. கேட்டிருந்தா தட்டி கழிச்சிருப்பேன். தட்டவும் முடியல, தரவும் முடியல. என்னங்க அவர் நம்ம பையனை தத்து கேட்கிறாரு, கொடுக்கலாங்கிறீங்களா வேண்டாங்கிறீங்களா? என்னங்க கேட்டுக்கிட்டே இருக்கேன் கீதா. இத்தனை நாளா நான் குருடாத்தான் இருந்தேன். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஊமையா இருக்கத்தான் விரும்புறேன். உங்களுக்கு என்ன பட்டம் படாம பேசுறீங்க? 10 மாசம் சுமந்து பெத்தவளாச்ச, அதான் படாத பாடுபடுற. இருக்கிறவங்கள பார்த்து தானம் கேட்கணும்னு சொல்லுவாங்க. என்ன பார்த்து கேட்டா ரெண்டு இருந்தாலாவது ஒன்ன கொடுத்துடலாம். என்கிட்ட இருக்கிறதோ ஒன்னே ஒண்ணு தானே. எனக்கு ஒன்னே ஒண்ணு தாங்க தோணுது. தன்னால பூக்கவே முடியாத போயிட்டு ஒரு அத்தி மரம், பக்கத்துல பூத்து தொங்கின அவரைய பார்த்து ஒரு பூவை கடனா கேட்டுதான். பாவ், அந்த அவரை கிட்ட இருந்ததோ ஒரே ஒரு பூ தானே. அத போய் எப்படி கொடுக்கறதுன்னு யோசிச்சு பார்த்ததான் கடைசியில அந்த அத்தி மரத்தால என்னைக்குமே பூக்க முடியாத நாம நினைச்சா நாளைக்கே வேறொரு பூவை பூத்திக்கலாமே. இருந்த ஒரே ஒரு பூவை அந்த அத்தி மரத்துக்கே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிடுச்சா. நாளைக்கு ஊருக்கு போறதுக்கு 2 டிக்கெட் எடுத்தா போதும். என்னைக்கு தான் சொன்ன? காலையில் நம்ம 2 பேரும் மட்டும் தான் ஊருக்கு போறோம். இல்ல மது நல்லா தூங்குறான் போல இருக்கு கீதா. மார்னிங் ஃபிளைட் 2 டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஏர்லி மார்னிங் புறப்பட தான் சரியா இருக்கும் நினைக்கிறேன். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு புறப்படுறப்ப மது எந்திரிச்சு கரெக்டா பண்ண போறான். வேணும் என்ன அவனை எறும்பு கூட்டிட்டு போட்டுமா? குட் நைட், வரேன் சிவா. இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கீதா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதை என்னால மறக்கவே முடியாது.
நீ காணாம போனவ பொண்டாட்டி, அட்லீஸ்ட் ஒருத்தனுக்காவது இல்லாமலா இருந்திருப்ப. ஐயா மெட்டு போட்டாரு, நீ பாட்டு பாடின, பாட்டு மட்டும்தான் பண்ணுங்கறியா? பெட்டு போடல. என் உத்தமிய பத்தினிய பத்திரிக்கெல்லாம் படித்தேண்டி என்னங்கறியா? கிசு கிசு. நீ கொடுத்த கண்ணை வச்சு தாண்டி படித்தேன், இப்ப தாண்டி தெரியுது உன் பகல் வேஷம். ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் இருந்திருக்கீங்க. ஆம்பளை அவன் ஒருத்தன் தான், கையில தேன் இருக்கு, ஒரு சொட்டு கூட எடுத்து சுவைக்காம சும்மா ஈ ஓட்டிக்கிட்டு இருந்தான்னு என்ன நம்ப சொல்றியாடி? விலாசம் தவறின கடிதம் நலமோதுக்குள்ள, அது மேல ஒரு முத்திரை இல்லடி, பல முத்திரை. நீ என்ன விட்டு விலகி பல நாளா அவனோட வாழ்ந்திருக்க, உன் மேல ஒரு முத்திரை தாங்கறியா? நீங்க திருந்திருப்பீங்களோன்னு உங்க மேல புது முத்திரை போட்டேன் பாருங்க. நான் தாங்க தோத்துட்டேன். பித்தளை பாத்திரத்துல புளிய பூசி வச்சா அது பளபளப்பாய் ஜொலிக்கிறது கொஞ்ச நாளைக்கு தானா? ஏன்னா பாசி படைஞ்சா மறுபடியும் பழசாயிடுமா? அதே மாதிரி நீங்க புது பாத்திரமா மாறிருப்பீங்களோன்னு நினைச்சேன், பழைய பாத்திரமாவே மாறிட்டீங்க. சீதை மேல சந்தேகப்பட்ட ராமன் கூட உத்தமையான சோதிக்கிறதுக்கு ஒரு அக்னி பரீட்சையாவது வச்சிடலாம். எனக்கு எனக்கு எந்த பரீட்சையுமே வைக்காமலேயே என் மேல பழைய போடுறீங்களே, என்னங்க நியாயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். நீங்க ஏர்போர்ட்ல தானே இருக்கீங்க? ஒரு ராகம், இவனோ இவள் நெஞ்சில் ஒரு ராகம். இவளுக்கு காதலனாக வாழ நினைத்தால் முடியவில்லை, கடைசி வரை வாழ்க்கையின் இவள் காவலனாக வாழப்போகிறான்.